சாரீஸ் வேணாலும் பிளவுஸ் வேணாலும் கலர் போகல, நல்லா லுக்கா இருக்கு. கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங்லயே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு. செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வீட்டில் பயங்கரமான பிரச்சனை. ஆமாம், அர்ச்சனாவை பாலாவும் அனிதாவும் சேர்ந்து ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டாங்க. பிக் பாஸ் டாஸ்கில் பசர் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ரோபோட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தரை தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. ஆனால் வீட்டில் இருக்க மனிதர்களாக இருக்கவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அர்ச்சனாவுக்கு கோபமாயிருக்கு. அவங்களுக்கு எக் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க மூக்கு மேலே வச்சுட்டு அதை மோந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னது அர்ச்சனாவால் தாங்கிக்கவே முடியல. அதையும் தாண்டி அனிதா வார்த்தைகளால் கொண்டிருக்காங்க. பாசி அப்படிங்கிற வார்த்தை தனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை எப்படி நீ அப்படி கூப்பிடலாங்கிற கோபம் அர்ச்சனாக்கு தலை கெறிருச்சு. ரியோ நிஷா கூடிய அர்ச்சனா பயங்கரமா சண்டை போட்டாங்க. ரியோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த வராரு. நான் அப்படி சொல்லலக்கா சொல்லலக்கான்னு சமாதானப்படுத்த வந்தும் அர்ச்சனா சமாதானம் ஆகவே மறுக்கிறாங்க. அதே மாதிரி நிஷாவும் எப்படியாவது சமாதானப்படுத்த பேச போறாங்க. நீ பேசாத, உனக்கு புரியாது அப்படின்னு நிஷாவையும் அடக்குறாங்க. அனிதா கிட்ட வந்தவங்கள நீ என் கிட்டயே வராதன்னு அடிச்சு துரத்தாத குறையா துரத்துறாங்க. பாலா ஹக் பண்ணி சமாதானப்படுத்த போயும் இது ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லியும் இது கேம் கிடையாது அப்படின்னு ரொம்பவே இமோஷனல் ஆகி கத்துறாங்க. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இனிமேல் லவ் பெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடுவாங்களான்னு கேட்டால் அது குவெஸ்டின் மார்க் தான். வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இப்போ வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் பிக் பாஸ் லவ் பெட்டில் இருந்த அத்தனை பேர்த்தையும் காமாக வச்சுக்கிறதுக்காக ஒரே டீமில் போட்டுக்கிட்டு இருந்தார் போல். இப்போ வெவ்வேறு டீமுக்கு பிரித்து விட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனையே தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது தான் இவங்களுக்குள்ளே எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அர்ச்சனா அலர்ந்து பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹீரோ அவர் எப்பவுமே எப்பவுமே நம்ம ஸ்டைல் வந்து அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ யார் சொன்னாலும் அவங்களை மாற்றவே முடியாது. ஆல் தி பெஸ்ட் நிஷா. ஓகே, காட் பிளஸ். தேங்க்யூ கண்ணா.